ஹாய், இந்த வீடியோ நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போறோம்னா, ஒரு ஐடியா, ஒரு தீவில் பாம்பு மட்டுமே இருக்குது, சுத்தம் மனுஷங்களே கிடையாது, அந்த மாதிரி தீவு பற்றி தான் பார்க்க போகிறோம். அது பாம்பு தீவுனு அங்கே சுருக்கமாக. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ கொஞ்சம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது எனக்கு, ஓகேங்களா? இந்த பாம்பு தீவு எங்கே இருக்குன்னா, பிரேசில்லேருந்து கொஞ்சம் தூரத்தில், பிரேசில் கடற்கரைலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தீவு அமைச்சிருக்கு. இந்த தீவு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 106 ஏக்கர் தான் இருக்கும். ஆனால் இந்த தீவு முழுக்க பாம்புங்க தான் இருக்கும், சுத்தமான பாம்புங்க. இந்த தீவில் பார்த்தீங்கன்னா மலையும் இருக்கும், ஒரு குட்டி ரெயின் ஃபாரஸ்ட்டும் இருக்கும், ஒரு சின்ன ஒரு ஃபாரஸ்ட்டும் இருக்கும், ஒரு பாறைகளாக இருந்து ஒரு மலையும் இருக்கும். 106 ஏக்கரில் இங்கே என்ன பார்த்தீங்கன்னா, கோல்டன் நெஸ்ட் ஸ்பிட் வைப்பர் பாம்பு பார்த்தா தீவு முழுக்க பரவி இருக்கும். இந்த தீவில் மனுஷன் நுழைய அனுமதியே கிடையாது. அங்கே பிரேசிலோட நேவிக்கும் இன்னும் ஒரு சில சயின்டிஸ்ட் மட்டும் தான் இந்த தீவில் அனுமதி இருக்குது போகிறதுக்கு, வேற யாருக்கு அனுமதி கிடையாது. ஒரு காலத்து இந்த தீவு பார்த்திங்கன்னா ஒரு 400,000 பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2000-4000 பாம்புங்க தான் இருக்குங்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு பாம்பு விஷமானது, கடிச்சா சாக வேண்டியதுதான், காப்பாற்றவே முடியாது. ஆன்டிஜன் கொடுத்தா காப்பாற்றலாம். அங்கிருந்து நமக்கு சொல்கிறது, அங்கே மாட்டிக்கிட்டால் நீங்கள் தப்பிக்கவே வழி இல்லை. இந்த தீவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலத்து 4 லட்சம் பாம்புங்கிறது இப்போ 2000-4000 பாம்புங்க தான் இருக்குங்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இன்பிரீடிங் என்ன சொல்கிறது, இன்பிரீடிங் வாங்க, அதாவது வந்து சொந்தத்துக்குள்ளேயே கல்யாணம் பண்ண மனுஷன் பண்ணுங்க, அது மாதிரி பாம்புகளும் தங்களுக்குள்ளேயே திரும்பி திரும்பி மேட் பண்ணி அது வரைக்கான வீக்கான ஒரு ஸ்பீசிஸ் உருவாக்கி வச்சிருக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பாம்புங்களுக்கு அந்த டிஎன்ஏ டைவர்சிட்டி கிடையாது. ஸோ நிறைய நோய்பட்டு இறந்து போய் பாம்பு இறந்து போயிருக்கு, ரீப்ரொடக்ஷன் குறைஞ்சி போயிருக்கு இந்த இன்பிரீடிங்னால. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த தீவு இந்த பாம்புக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பறவைகள் மட்டும் தான் சாப்பிடும். ரெண்டு வகையான பறவைங்க இருக்குது, அந்த பறவைகள் சார்ந்த பாம்பு இனமே உயிர் வாழ்ந்துட்டுருக்கு. இங்கே இந்த இந்த விஷப்பாம்பு மட்டும் இல்லை, இன்னொரு விஷமில்லாத பாம்பு வகையும் இருக்குது. ஆனால் அதை பற்றி யாரும் கவலைப்படுறதில்ல. இப்போ என்ன, அந்த பாம்பு வந்து ஒரு என்டேஞ்சர் கோல்டன் லேஸ் ஸ்பிட் டைப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், ரொம்ப குறைந்த அளவில் தான் இருக்குது இப்போ பிரேசிலில். இந்த தீவு தான் நிறைய கான்சன்ட்ரேட் இருக்குது, அங்கேயும் பார்த்தீங்கன்னா எண்ணிக்கை குறைஞ்சிட்டே வருது, ஒரு 2000-4000 பாம்புக்கு தான் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா என்டேஞ்சர் ஸ்பீசிஸ்னு ஒரு லிஸ்ட்டில் யுனைடெட் நேஷன் சேர்த்துருக்கு இந்த பாம்பு வகையை. இந்த தீவு ஏன் அப்படி பாம்புக்கு மட்டும் இருக்க தீவு ஆச்சுன்னா, பல 1000 வருஷத்துக்கு மட்டும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸ் ஏஜ்னு வாங்க, பனிக்காலம்னு வாங்க, உலகம் முழுக்கமே வந்து ஐஸால் மூடி இருந்தது. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் ஏஜ் வந்து மாறி எல்லோரும் வந்து என்ன சொல்கிறது, ஐஸ் உடுக்க ஆரம்பிக்கிறப்ப இந்த தீவு இருக்க பாம்புன்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து ஐஸ் உடுக்கிட்டதால் சுற்றி தீவு வந்து மெயினான பிரேசிலை விட்டு இந்த தீவு தனியாக இருந்துருச்சு. ஸோ பாம்பு இங்கே ட்ராப் ஆகி இங்கே ரொம்ப நாளாக 1000-க்கான வருஷமாக இங்கே இருக்க ஆரம்பிச்சிச்சு, அண்ட் அடாப்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இந்த தீவில் பாம்புக்கு மட்டுமே இருக்குது இது வரைக்கும். ஸோ இது இப்போ யாரும் இந்த தீவுக்கு யாரும் போகிறது இல்லை, கவர்மெண்ட்டும் அங்கே இந்த பயோடே அந்த இடத்த காப்பாற்ற தான் பார்த்துட்ருக்கு பிரேசில் கவர்மெண்ட்டும் இது வரைக்கும். திரும்பி ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு திரும்பி பார்க்குறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.